நாம பார்க்க போற மூலிகை எலிக்காதிலை மூலிகை அப்படினு சொல்வாங்க. எலிக்காதிலை மூலிகை அப்படினு சொல்றத விட எலிக்காதிலை கீரை அப்படினு சொல்லலாம். ஏறத்தாழ இதய வடிவத்தை கொண்ட மெல்லிசான இலைகளை கொண்ட தரையோட நீண்டு வளரக்கூடிய பொடி இலைதான் இது. இந்த செடியுடைய இலை எலியோட காது போல இருக்கிறதுனால இத எலிக்காதிலை கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம். வல்லாரையை போலவே படந்து போகக்கூடிய பூண்டு வகையை சார்ந்தது. இதுவும் வயல்வெளிகளில் படர்ந்து போகக்கூடியது. இந்த கீரையை பற்றி தேரையர் பதார்த்த குண சிந்தாமணியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாக சுரசம் வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு மேகமுறும் நீரிழிவு போகுமது மெர்த்த சுகமழிக்கும் மேலியலா எலிக்காடிலைக்கு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீரிழிவு நோயாளர்களுக்கு இயல்பாகவே தாகம் எடுக்கிறதுக்கும் வெப்பம் மேலோங்கி தலையில நீர் கோக்கும், இதனால தலைவலி ஏற்படும். இதை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கீரைக்கு உண்டு. அது மட்டுமா, நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அதை போக்கக்கூடிய வல்லமையும் இந்த கீரைக்கு இருக்கு. அதையும் தாண்டி மேக நோயாளருக்கு பாலியல்ல திருப்தி காண முடியாது, ஆண்மை இல்லாம போகும். இதனால மனைவியை திருப்திப்படுத்த முடியாம தானும் திருப்தி அடையாம இருப்பாங்க. இந்த நிலையை போக்கக்கூடிய வல்லமை இந்த கீரைக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே அவர் சொல்றாரு, இந்த கீரையுடைய பெருமை இந்த கீரைக்கே தெரியாது, அதனால இந்த கீரைக்கு அதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வல்லாரைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, வல்லாரையில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தியை ஏற்படுத்துகிற தன்மை இதுக்கு இல்லை. சிறுநீரை பெருக்கி தாது கொதிப்பை தணிக்கக்கூடிய குணம் உடையது. அதனால தான் தேரையர் பதார்த்த குண சிந்தாமணியில் இப்படி சொல்லியிருக்கிறார். திரும்பவும் உங்களுக்காக அவர் சொன்னதை சொல்கிறேன். தாக சுரசம் வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு மேகமுறும் நீரிழிவு போகமது மெர்த்த சுகமழிக்கும் மேலியலா எலிக்காடிலைக்கு சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, இதில் 1 லிட்டர் தண்ணியில் 50 கிராம் அளவுக்கு எலிக்காதிலையை குறுக்காக அரிஞ்சு போட்டு 1/2 லிட்டர் வர்ற வரைக்கும் காய்ச்சி வடித்து 150 மில்லி ஒரு வேளைக்கு அப்படிங்கிற மாதிரி 3 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, மேகசுரம் தாகம் நீரிழிவு நீர்க்கடுப்பு மூர்ச்சை வலி இது எல்லாமே போயிடும். உடம்பில் முள் ஊசி எதுவும் குத்தி வெளியில் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இந்த இலையை அரைச்சி கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த எலிக்காதிலையை அரைச்சி வெட்டு காயத்தில் வச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் சீழ் பிடிக்காமல் சீக்கிரமாக ஆறிடும். இதை நம்ம நிழலில் உலர்த்தி பொடியாக செஞ்சு சல்லடையில் சலித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிற்றில் தேன் கூட ஒரு அளவு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் சொல்லியிருக்கிற எல்லா நோயுமே தீரும். அதாவது அப்படியே பச்சை இலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்து அதை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா அதுக்குரிய பலன் அப்படியே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் எங்கே எலிக்காதிலையை பார்த்தாலும் அதோடைய பயன் தெரியும் இல்லையா, எடுத்து பயன்படுத்திடலாம். இது மூலிகையாக தான் பயன்படுத்தணும்னு இல்லை, கீரையாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சமையல்லையும் இதை சேர்த்துக்கிடலாம்.